வெல்கம் டு ஐர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டி ஹேண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே. என்னப்பா லவ் செட் ஆச்சா? என்ன நம்ம ஸ்விக்கியில் அவர் சொன்னதை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க லவ் ஸ்ட்ராங் ஆச்சா? இன்னும் இந்த மாதிரி உங்க லவ் ஸ்ட்ராங்கா டீப் ஆகும்னா இத ட்ரை பண்ணுங்க. வீட்டுல மாப்பிள்ள பாக்க போறேன்னு சொன்னாங்களா? உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லுன்னு சொன்னாங்க, ஆனா நான் உன் பேர் சொல்லல. ஏன்? அது எப்படிடா கட்டிக்கிட்டு ஒரு புருஷன் பேரு சொல்ல முடியும்? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான மூளை வளர்ச்சி குறைவு. இப்ப வந்து வாக்காளர் அடையாள அட்டை இல்ல வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக வீட்டுக்கு வராங்கன்னு வச்சீங்க, வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். அப்ப வந்துட்டு உங்களுடைய கணவன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாயில புண்ணா, வாந்தி வருதா? சொல்லவே மாட்டீங்களா? இழுகி காட்டுவாங்க. பாத்தியாரா பண்பாட்ட பேபி, நான் டீல சுகர் போடாம தான் நீ குடிக்கிறேன். ஏண்டா உன் வாய்ஸ் தான் செம்ம ஸ்வீட் இல்ல, அது கேட்டுட்டே குடிச்சிடும். இதையும் உங்க லவ்ல வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும். ஆகும். குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புகையா கிளம்புகையா கிளம்புக. ஒருவேளை இதை உண்மையாவே உங்க லவ் கிட்ட சொன்னா என்ன ஆகும்? எங்க காலர் பட்டனே போடு மாத்திர இதயத்துல இருக்கிற உனக்கு. இப்ப வந்து அவரோட இதயத்துல அந்த பொண்ணு இருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து வேர்க்க கூடாதா, அதனால வந்து காலர் பட்டனை போடாம சுத்திட்டு இருக்காரு. எங்க காலர் பட்டனே போடு மாத்திர இதயத்துல இருக்கிற உனக்கு. இந்த மாதிரி த்ரில்லிங்கா ரசம் செஞ்சாதான் சில பொண்ணுகளுக்கு பிடிக்குமா? ஏட்டா காதலுக்காக ஆதாங்க அப்புறம் நீதான்டா. இதுக்கு பேசாம ஒரு சட்டையை அவுத்து போட்டே சுத்தலாமே, நல்லா ஃப்ரீயா இருக்கும்ல. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்ல முண்ட மணிக்கு சொக்காங்க. ஆஹா ஆசாரி. போதோ கூட சில பேர் வந்து ஜட்டி படாம சுத்திட்டு இருப்பானுங்க. இப்பதான் அதோட காரணமே எனக்கு புரியுது, ஏன்னா தம்பிக்கு வேற கூட நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. சோ அதுக்காக தான் வந்து ஜட்டி படாம சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணுங்க நல்லா ஃப்ரீயா காது. வணக்கம். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீல்ஸ் அப்புறம் மோச் கொடுமைகள். எனக்கு கீழே நிறைய கட்சிது. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா ரீல்ஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து வியூஸ் சரியா போகவே இல்லை, அதனால ரொம்ப மன உணர்ச்சியில் ஆளாகி தூக்கு போட்டு சாகலாம கையில கயிறு எடுத்துட்டாரு. அந்த நேரத்துல நம்ம வீடியோட நோட்டிபிகேஷன் அவருக்கு வந்திருக்கு, அதை ஓபன் பண்ணி பாத்துருக்காரு ஒரு மெடிக்கல் முராக்கு. தூக்கு போடாமே செத்துட்டாரு. அதுக்கு நான் காரணம் கிடையாது, காரணம் அந்த பெருமை. இல்ல ஒரு பிராங்க் பண்றதுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. சரவியில வந்ததுடா அதெல்லாம் அத பாருங்க. அப்பே அந்த ரியல் கேக்கமா இருக்கு, அந்த அளவுக்கு செட்டப் பண்ணிருக்கானுங்க. இது மாதிரி தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள வந்து பர்த்டேனா வரும்போது ஒவ்வொருத்தவனுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் பிரசாத்
What a surprise. அந்த சர்ப்ரைஸ் வந்து அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. கேக் வெட்டிடுவோம், அதுக்கு முன்னாடி சின்ன சர்ப்ரைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். பாவீங்களா, இதான பிளான். ஆமா ஜானி. நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடானுங்க. என்னடா அது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட பர்த்டே ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணலாம் இவனுக்கு, கண்டே பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இந்த பிறந்த நாள் அவன் மறக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அது என்ன சர்ப்ரைஸ்னா, அவனுக்கு கேக்கே வெட்டல கடைசி. அவனு நினைச்சிட்டு இருக்கான் ஓகே சர்ப்ரைஸ் பண்ணும் வந்து கேக் கட்ட போறான் கேக். அந்த ஃபுல் சர்ப்ரைஸ். நைட்டு ஃபுல்லா கேக் விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான் அவன். அம்மா இருமா, நான் தூங்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து கேக் வெட்டுறதுக்காக சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, நான் எப்படி தூங்க? நான் தூங்கல, நான் தூங்கல. தூங்காதரா, தூங்காதரா, செல்லம் தூங்காத, தூங்காத. அவனுக்கு கடைசி கேக்கே வெட்டலையா? இது என்ன பேக்ரவுண்ட்ல மியூசிக்கு? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே போட்டு கேட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த மாசம் தான் அவனுக்கு மறுபடியும் பர்த்டே வரப்போகுது, அதுக்கு இன்னும் வேற லெவல ஒரு சர்ப்ரைஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து அங்காடியில அரிசி வாங்கிட்டு அழகா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு கிற்கு இலையில வந்து என்ன பண்ணு பாருங்க. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, அடப்பா. இடையில நம்ம ரீல்ஸ் பண்றேங்கிற பேர்ல ஒரு சாச்சு விட்டு குப்பரக்கு தள்ளி மனுஷனா இருப்பா. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்ப உங்களை பெற்று விடுறாங்களா? ரோட்ல, ட்ரெயின்ல இது மாதிரி வெளியிடங்களை வந்து நிறைய பேர் இது மாதிரி ஆதரவற்று பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்க பண்ணுங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க, அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இது மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா இது மாதிரி ஆட்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதாவது ட்ரெயின்ல அவருக்கு பவர் இல்லாத மாதிரியும் வெள்ளம் போனாலும் பவர் கிடைச்சோம். இறங்கி போயிட்டான் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜன்னல் சீட்ல இருந்து பாக்குறவங்களுக்காக ஒரு ஆக்டிங் நொந்திக்கிட்டே போறான். பாம்பர்ஸ்ல பெல்ட் கட்டி ஆடிட்டு எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதுல பெல்ட் கட்டி இருக்காம இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், கத்துக்கிடணும் ஐயா, உங்க பாரியா கத்துக்கிடணும், அம்மி கிட்ட இருந்து கத்துக்கிடணும். ஜென் பிளேயிங் செஸ். சின்ன வயசுல நம்ம பிரதர் கூடயோ ஓ அவன் எடுத்து ஒன்னு எடுத்துட்டானே, இவன் ஒன்னு எடுத்துட்டான் விளையாடிட்டு இருக்கோம் அதே மாதிரியா இருக்கு. அடுத்த ஒரு வீடியோ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, அது வந்து தெளிவா காது கொடுத்து கேளுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் டிராவலிங் ரைட் போறாரு. போறப்ப அவருக்கு பயங்கரமா டயர்டாயி பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவர் அங்க ஒரு ரோட்டு ஓரத்துல ஒரு டீ கடையை பாக்குறாரு. அந்த டீ கடையில போயிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லி அங்க நிப்பாட்டிட்டு டீ எவ்வளவுன்னு கேக்குறாரு. கேக்கும்போது ஒரு டீயோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபான்னு சொல்றாங்க. எனது ஒரு டீயோட ரேட் 45 ரூபான்னு ஷாக் ஆயிடாரு. ஏன் அவ்வளவு ரேட் வைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சார் டீயோட ரேட் எப்பவும் போல ஒரே விலைதான், ஆனா அது போடுறதுக்கு யூஸ் பண்ற டீ தூள் சக்கரை பால் பாக்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க, அதனாலதான் டீயோட ரேட் வந்து 45 ரூபா. உடனே ஆஹா நம்மளே ஏமாத்த பாக்குறானா அப்படின்னு சொல்லி, சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா
என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லி அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு, ஆனா அதுக்கான காசு வந்து பாத்தீங்கன்னா நான் கேஷா கொடுக்க மாட்டேன், ஜிபே பண்ணி விட்டுறாரு. பண்ணிட்டு அந்த கேஷ் பே பண்ணதை வந்து அவங்க கிட்ட காமிக்கும் போது, நான் உங்களுக்கு 45 ரூபா தானே பே பண்ண சொன்னேன், ஆனா நீங்க என்ன 10 ரூபா பே பண்ணிருக்கீங்க. ஐயா தலைவரே, நான் உனக்கு 45 ரூபா தான் சென்ட் பண்ணேன். என்னோட போன்ல இருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் போறதுக்கு 15 ரூபா டாக்ஸ், என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உன்னோட பேங்க் அக்கௌண்ட் போறதுக்கு 10 ரூபா டாக்ஸ், உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உன்னோட போன் டாக்ஸ், மொத்தம் 35 ரூபா போக 10 ரூபாவை உனக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதை பார்த்ததுமே அந்த டீ கடைக்காரு, இவன் தலையில நம்ம மிளகா இருக்கலாம்னு பார்த்தா நம்ம தலையிலே மிளகா இருக்கு பாக்குறான். இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி என் தலையில நீ மிளகா இருக்கு பாக்குற. அப்படிதான் அதை விட்டுட்டு இது மாதிரி பண்ணா என்ன ஆகும், உள்ளூர்லயே அதெல்லாம் பண்ண முடியாது, இது வந்து வெளியூர்ல வந்து பண்றாராம். சில பேர் கமெண்ட்ஸ்ல தமிழன்னா கெத்துடா ப்ரோ, வேறதான் சொல்ல போறோம் ப்ரோ. ஏண்டா சங்கரா, தமிழன்னா கெத்துடா, திரும்படா சொல்லுப்ப, தமிழன்னா கெத்துடா, சித்தப்பா பூ சித்தப்பா, தமிழன்னா கெத்துடா. அடுத்து பார்க்க போற வீடியோ வந்து ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த போறப்பு தான் நல்ல ருசிக்கு சவா கிழக்கிழக்கடையா கழுவிட்டு இருக்காம்பா. இந்த போறப்பு தான் கழுவுறது நல்ல தண்ணி எப்படி அவங்கள பேசி கரெக்ட் பண்றதுங்கறத பாருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்களே. என்ன சொல்லுங்க? ஒரு அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். எங்க போறதுக்கு? உங்க இதயத்துக்கு தான். அடுத்த வீடியோ வந்து மோஜ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்துட்டு இருக்கும் போது மூவி சீன்ஸ் எல்லாம் இடையில வந்துகிட்டே இருக்கும். என்ன உள்ள போற மருந்து இந்த வழியா போனா இந்த வழியா போனா எல்லாம் ஒண்ணு உள்ள போறதானே சோத்த இது வழியா தின்னுவியா? இது நல்ல ஒரு காமெடி சீன், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீல்ஸ்ல வந்து இந்த ஸ்பைடர் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா நம்ம மூஞ்சில வந்து அப்படியே ஸ்பைடர் அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும், அதை பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க ரொம்ப பயந்துரும். இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து பயப்பட போகுது. விக்ரம் படத்துல ரோலக்ஸ் வந்து ஒரு தலைய வெட்டுவாருல, அதெல்லாம் என்னங்க வெட்டு? இப்ப இவர் வெட்டுவாரு பாருங்க, தலைய பாருங்க. இப்படி ஒரு VFX இவர் எப்படா பண்ணாருங்கறத விட இப்படி பண்ணணும்னு யோசிச்சாரு பாருங்க. ரொம்ப பயங்கரமான அது நினைச்சாதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த ஐடியா அவரு கிடைச்சிருக்கும் இப்படி சுத்திக்கிட்டே வர்றது? ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. சோ ஃபைனலா வீடியோ எண்ட் வந்தாச்சு. அடுத்து ஒரு வீடியோல பாப்போம், அடுத்து ஒரு சூப்பர் வீடியோ. KGF Mrs. விக்ரம் விக்ரம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ, சூப்பர் செமையா இருந்துச்சு, பயங்கர இதா இருந்துச்சு நிறைய இது.
அந்த சுகி வந்தாங்க அப்படிலாம் சொன்னா கண்டிப்பா வழக்கு மாத்தலாம் அடிவாங்க நிறைய பேரு. தயவுசெய்து சொல்லிடுறாங்க, ஓவரின் ஓவரா இருக்கு, கொஞ்சம் கூட இல்ல சொல்லலாம். ஆனா இப்படியா சொல்றது வைப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும். பை.